ரெஃபரன்ஸ். தமிழ் சினிமாவில் நடிக்க வரும் பெரும்பாலான ஹீரோக்களில் ரோல் மாடலாக இருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். சிவாஜியின் வசனங்களை பேசி சினிமாவில் வாய்ப்பு பெற்றவர்கள் நிறைய பேர். இன்று வரை சிவாஜியின் படங்களை பிரமிப்புடன் தான் தமிழ் சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும் கலைஞர்களாக இருக்கட்டும் பார்க்கிறார்கள். ஒரு படக்காட்சியில் எப்படி உணர்வு பூர்வமாக நடிக்க வேண்டும் என்பதற்கு கூட இவர் படத்தை பார்த்துத்தான் கற்றுக்கொள்கிறார்கள். இப்படி நடிப்புக்கே அகராதியாக இருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஒரு நடிகர் நடித்திருக்கிறார். இருவரும் நடித்த ஒரு காட்சியிலேயே சிவாஜியை ஓவர்டேக் செய்து விட்டாராம் அந்த நடிகர். இன்று வரை அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த நடிகரை தாண்டி சிவாஜியின் மீது யாருடைய கண்களுமே போகாது. அந்த அளவுக்கு நடிப்பில் மிரட்டி இருப்பார். இயக்குனர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி நடித்த திரைப்படம் திருவிளையாடல் 1965 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் சிவபெருமானாகவும் சாவித்ரி பார்வதியாகவும் நடித்திருப்பார். சிவனின் திருவிளையாடல் என்று 6 பகுதிகளை கொண்டதாக இந்த படம் இருக்கும். இதில் ஒரு பகுதியில் தருமி என்னும் கதாபாத்திரத்தில் நாகேஷ் நடித்திருப்பார். அந்த நாட்டின் மன்னனால் கவிதை போட்டி ஒன்று அறிவிக்கப்பட்டு அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும். ஏழை புலவனாக இருக்கும் தருமி சிவன் கோவிலில் சென்று இது பற்றி சொல்லி புலம்புவார். அப்போது சிவனான சிவாஜி கணேசன் நேரடியாக தோன்றுவார். இவர்கள் இருவரும் இருக்கும் போது காட்சியில் நாகேஷ் தன்னுடைய நடிப்பில் பட்டையை கிளப்பியிருப்பார். ரொம்ப சீரியஸாக நிற்கும் சிவாஜி அவர் எதிரே புலம்பித்தவிக்கும் நாகேஷ். இன்று வரை இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அதில் சிவாஜி கணேசன் இருக்கிறார் என்பதை பார்ப்பவர்களுக்கு மறந்துவிடும். நாகேஷ் விட்டு கண்கள் அசையாத அளவுக்கு அவர் நடித்திருப்பார். இந்த காட்சி படமாக்கப்பட்ட பிறகு அதை பார்த்த இயக்குநருக்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டதாம். நடிகர் திலகத்தை நாகேஷ் நடிப்பில் ஓவர்டேக் செய்து விட்டார் என்பதை புரிந்து கொண்ட இயக்குனர் நாகராஜன் இதை பற்றி சிவாஜி கணேசனிடம் சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த காட்சியை நீக்கிவிடலாம் என்று கூட பரிந்துரை செய்திருக்கிறார். ஆனால் சிவாஜி ரசிகர்கள் ரசிக்க வேண்டியது நடிப்பைத்தானே தவிர ஹீரோவை இல்லை என்று கூறி அந்த காட்சியை வைக்க சொன்னாராம். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.